ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் டு சப்ஸ்கிரைப். இன்னைக்கு எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரித்துக்குட்டிக்கு வேற லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்றதுனால எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு சாதமும் ரசத்துக்கு புளியும் ஊற வச்சிட்டேன். இந்த வாட்டர் மெலான் செடி வந்துட்டு தானாக முளைச்சது, அதில் சூப்பராக குட்டி இது வந்துட்டு விட்டுருக்குது பிஞ்சு. அண்ட் ரசத்துக்காண்டி ஒரு 10 போல் தூதுவளை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேங்க. அதில் உள்ள முள்ளெல்லாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே பூண்டு, ஜீரகம், மிளகு, வரமிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு வரமல்லி சேர்த்துக்கலாம். தூதுவளை வந்துட்டு நம்மளோட சளி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அப்பப்போ வந்துட்டு நான் அந்த தூதுவளை இலையை பறித்து ரசம் வச்சிருவேன். ரித்துக்குட்டியும் என் கூடயும் மோஸ்ட்லி எழுந்திரிச்சிருவான். இன்றைக்கி நான் குக் பண்ணிகிட்ருக்கிற டைமில் வந்துட்டு ஃப்ளாக் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ ரசத்துக்கு வந்து மசாலாலாம் அரைச்சிட்டு ஒரு 3 தக்காளி போல் நல்லா கையிலேயே மசிச்சு கரைச்சிக்கிறேன். இப்போ ஊற வச்சுருந்த புளியையும் வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த புளிப்பு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கூடவே மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 4 வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில அண்ட் 1 டீஸ்பூன் போல் பெருங்காயம், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் வந்துட்டு எப்பயும் வாங்கி கட்டி பெருங்காயமாக வாங்கி அரைச்சி வச்சுப்பேன். இப்போ வந்துட்டு நம்ம பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு கொள்ளு பருப்பு இருக்கு இல்லைங்களா, கொள்ளு பயிரை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டு ஸோ அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி, தக்காளி எல்லாம் சேர்த்து ஊற்றிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா ரசம் ரெடி ஆகிடும். இங்கிட்டு சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க, வடித்து விட்டாச்சு. ரசமும் கொதி வந்துருச்சு. ஸோ ரசத்தையும் வந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி ரித்துக்கு வந்துட்டு லஞ்சுக்கு ரச சாதமும் பீட்ரூட் பொரியலும் தான். மதியத்துக்கு வந்துட்டு நான்வெஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரசம் மட்டும்தான். அப்பப்போ நம்ம வேலை பார்த்துட்ருக்கும்போது அவங்களுக்கு போர் அடிச்சிரும். ஸோ அப்போல்லாம் நம்மள்ட்ட 9:00 வருவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வேலை கொடுத்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வேலையை பார்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ பீட்ரூட் வந்து திருவிட்டுருக்குறேன். என் பையனுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காய் தான் பிடிக்கும். இந்த பீட்ரூட்டு, கேரட் பொரியல் அந்த மாதிரி தான் பிடிக்குது. எல்லா பொரியலும் விரும்பி சாப்பிட்றதில்ல. வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி தான் பிடிக்குது. ஸோ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவாக தேடி தேடி செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் பீட்ரூட் பொரியலுக்கு வந்துட்டு கடாயில் எண்ணெய், கடுகு உளுந்து, கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணக்கிட்டு துருவி வச்சுருந்த பீட்ரூட் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அது வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் தூவி இறக்கிட்டோன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ராகி கஞ்சி தாங்க பண்ண போகிறேன். அடுப்பில் வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உள்ளே கைவிடாமல் உள்ளே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா கெட்டி சேர்ந்த மாதிரி ஆகிடும். இது ஒரு 7 to 8 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரித்துக்குட்டிக்கு வந்துட்டு குளிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். அண்ட் வந்துட்டு அவருக்கு தண்ணி வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணிப்பார் அவரேவும். இந்த மாதிரி அவங்களோட சின்ன சின்ன வேலைங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களையே செய்ய சொல்லிடுறது. வந்துட்டு லஞ்சுக்கும் பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரித்துக்குட்டியை வந்து குளிக்க வச்சுட்டு நம்ம ஈஸியாக கிளப்பி விட்டுக்கலாம். சாதம் வந்துட்டு போட்டுட்டு நல்லா மசிச்சு, ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுட்டு ரசம் ஊற்றிக்கலாங்க. ரசம் நல்லா நிறைய ஊற்றணும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். சாதம்லாம் போட்டு ஆற வச்சுட்டு ரித்துக்குட்டியும் குளிக்க வச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். ரித்துவும் அவனே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிப்பான். பெருசாக அவனை கிளப்பி விடுறதுக்கு வந்துட்டு பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம சமைக்கிற வேலை, அவரை வந்து குளிச்சு விடுற வேலை, அது மட்டும்தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பீலர் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேங்க. ஸோ என்னால் கத்தியில் வந்துட்டு பீலர்லேயே பீல் பண்ணி பழகிட்டு கத்தியில் பாதி ஆப்பிள் போயிடுற மாதிரி இருந்தது.
ஸோ ஆப்பிள்லாம் பேக் பண்ணிவிட்டு மேலே உள்ள பாக்ஸில் வந்துட்டு நம்ம வீட்லேயே பண்ண பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஓமம் அண்ட் ஜீரகம் போட்டு பண்ண பிஸ்கெட். உங்களுக்கும் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். நாங்கள் பிஸ்கெட்ஸ் அண்ட் கேக்ஸ்க்கு வந்துட்டு மைதா சுகர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் ஹெல்தியான பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாக்ஸில் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சிட்டோன்னா ரித்துவே வந்து பேக்லெலாம் எடுத்து வச்சுப்பான். அடுத்து ராகி கஞ்சிக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கூட கொத்தமல்லி தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிடும். இது கூட வந்து கொஞ்சம் வடித்த சாதமும் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரித்துக்கு ரொம்ப பிடிக்கும், கூழ் கஞ்சி அந்த மாதிரி எல்லாம். நான் வந்துட்டு நேற்று இந்த அரிசி கம்பெல்லாம் வந்து காய வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து கழுவி மாடிலெலாம் எடுத்துகிட்டு போய் காய வச்சேங்க. நல்ல வெயில் அடிச்சுது. நான் காய போட்ட நேரமோ நம்ம தெரில ஒரு மணி நேரத்தில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி காலையில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே ரித்வி கிளம்பியிருந்தான். நான் போய் மேலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சுங்க. ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது கடைக்கெல்லாம் போயிட்டு நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி மட்டன் பிரியாணி கேட்டிருந்தார் ரித்விக். ஸோ அதனால் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடணும். ஸ்கூலில் விட்டுட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் மட்டனும் கிரில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் பீசஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மட்டனை வந்து வேக வச்சாச்சு. மட்டன் வேகிற டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சுங்க. அடுத்து பிரியாணி மசாலாவுக்கு வந்து குட்டி துண்டு ஜாதிக்காய், ரெண்டு அனாசிப்பூ, ஆறு போல் ஏலக்காய், ஒரு ஆறு போல் வந்துட்டு கிராம்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கல்பாசி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், ஒரு பத்து முந்திரி பருப்பு, ரெண்டு பட்டை, ஒரு நாலு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பிரியாணி மசாலா அரைச்சி வச்சதுக்கப்புறமா கிரில் சிக்கனுக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தயிர் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அண்ட் பிரியாணிக்கு வந்துட்டு ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அண்ட் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் அரைச்ச வெங்காய பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டன் சேர்த்து நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 1 கப் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 கப் தண்ணி விட்டுக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துட்டு அரிசி நல்லா ஈவனாக வந்ததுக்கப்புறம் அடியில் ஒரு தோசைக்கல் போட்டு மேலே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். அடுத்து கிரில் சிக்கனும் ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து ஓடிஜியில் பண்ண போகிறோம். அது வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வந்து வச்சிடலாம். அடியில் உள்ள ட்ரேயில் வந்துட்டு ஒரு பிராச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்குங்க. அப்போ வந்து அந்த ஃபேட் உருகிற ஃபேட்லாம் வந்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 200°C வந்துட்டு 2 ராடுமே ஹீட் அப் ஆகணும். அவன் வந்துட்டு ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ போத் சைட்ஸ் வந்துட்டு 30-30 மினிட்ஸ் வந்து இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக கிரில் ரெடி ஆகிடுங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரித்துவை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட போயாச்சு. நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதால கிளாஸில் பசங்கள்லாம் சேர்ந்து இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சும் சாப்பிட்டாச்சு. அப்படியே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுல இருக்க சுகமே தனிதாங்க.
நல்லா சாப்பிட்டுட்டு மாடியில் காய போட்டிருந்ததெல்லாம் ஃபுல்லாக போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. நல்லாவே காஞ்சிருந்தது. சரி கொண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சிட்டாங்க. ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருந்தது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மாடியில் வந்து துணி காய போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் போய் எடுத்து மடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயாச்சு. நம்ம துணியை கீழே அள்ளிட்டு வந்து போட்டு அது ரொம்ப நேரம் அது காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் மடிக்கிறதுக்கு பதிலாக மாடியிலே கொஞ்சம் அப்படியே நல்லா காத்தோட்டமாக இருக்குது, அங்கேயே நின்று அப்படியே ரிலாக்ஸாக மடிச்சிட்டு வந்துடுறது போகலாம். ரித்துக்குட்டி இப்போலாம் அவரோட ட்ரெஸ்ஸை அவரே மடிக்க பழகிட்டார். ஏதோ அறகுறையாக மடித்தாலும் மடிக்கிறேன்னு சொல்லுவான், நானும் வேண்டான்னு சொல்லாமல் விட்டுறது. குழந்தைங்க அவங்க வந்து ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது விட்டுட்டோன்னா தான் நாளைக்கு நம்ம கேட்கும்போது செஞ்சு தருவாங்க. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே வந்து கொஞ்ச நேரம் ராமாயணம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரித்விக் கூட விளையாண்டுட்டு இருந்துட்டு ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மாவெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து சிந்தாமல் போட்டாலும் எப்படியாவது சிந்திரும். ஸோ நம்ம எப்படி கூட்டி இது பண்ணாலும் அவ்வளோ க்ளீனாக போகாது. ஸோ வேக்யூம் கிளீனர் போட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. டின்னருக்கும் பிரியாணியே இருந்ததுங்க, ஸோ அதையே சாப்பிட்டுக்கிட்டாச்சு. மடித்து வச்சுருந்த துணியெல்லாம் இப்போ தான் வந்து எடுத்து வச்சோமே. எடுத்து வச்சுட்டு ஓடிஜி எல்லாம் ஃபுல்லாக இது சிக்கன் பண்ணியிருந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி ஆயில் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிறதுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போல்லாம் வந்துட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரி வந்து கம்பல்சரி ஆயாச்சு. நான் வந்துட்டு புக்ஸ் ரீட் பண்ணி ஏதாவது ஸ்டோரி சொல்லுவேன், அதுக்கப்புறம் ரித்விக் ஒரு ஸ்டோரி சொல்லுவான். இந்த மாதிரி தாங்க நம்புறேன். உங்களுக்கு சுகர் அண்ட் மைதா யூஸ் பண்ணாம ஹெல்தியான பேக்கரி ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் and climb on the leaf, reach home safely after some day. A hunter aimed the bird with an arrow. The ant saw this, picked the hunter's foot. Hunter shouted, "Ow!" A was the dove sitting on the tree. Flew away. Moral of the story is help others.